வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்புள்ஸை மட்டும் தேடிக்கொள்கிற சிங்கிள் சைக்கோ. வாழ்க்கை அண்ட கால சக்கரத்தை சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 49 வருஷத்துக்கு முன்னாடி கப்புள்ஸை பார்த்து காண்டாயி, அவங்க பண்ண ரொமான்ஸை பார்த்து வெறியாகி, சட்டுன பொருள் எடுத்து பட்டுன போகிற ஒரு சைக்கோ கிளரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1969 சான் ஃப்ரான்சிஸ்கோன்ற ஊரில் டைம் பாஸுக்கு வெளியே போகிற கப்புள்ஸ்லாம் டீமான்ஸ் கிட்ட மாட்டி காணாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க ஏன் காணாமல் போகிறாங்க, இதுக்கு முன்னாடி இருக்க மர்மத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கதைன்னு ஒன்று இருந்தால் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பான், வில்லனு ஒருத்தர் இருப்பான். ஆனால் நம்ம கதையில் ஹீரோவும் வில்லனும் ஒரே ஆள் தான், அவன் தான் ஜோடியாக். இந்த ரத்த சரித்திரம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 1968 டிசம்பர் 17 டேவிடும் அவன் ஆள் பேட்டியும் காணாமல் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டிசம்பர் 20 அவங்களோட உடம்பை ஒரு ஆத்தங்கார ஓரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் அவங்க உடம்பில் யாரோ தோட்டாவால் ஓட்ட போட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏதோ பெட்டிகே செஞ்சு சாதாரணமாக விட்ட போலீஸ் மறுபடியும் ஒரு கப்பல்ஸ் கொலையாகும்போது சீரியஸாக பார்க்குறாங்க. இந்த தடவை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கொலகாரம் அவங்க கத்தி அளவுத்தே கடையிலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ரெண்டு கேஸும் வேறு வேறுனு போலீஸ் நம்பினாங்க. மறுபடியும் ஒரு கப்பல்ஸ் காணாமல் போகும்போது இந்த நம்பிக்கை உடையுது. யார் கொலை பண்ணுறாங்கன்னு தெரியல, கொலைக்காரனோ காரணமும் புரியல. இந்த மூணு கொலைக்கும் ஒரே ஒத்தமன்னு பார்த்தீங்கன்னா அது கப்பல்ஸ் மட்டும்தான். துப்பு கிடைக்காம போலீஸ் சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ. டவுலத்தாக ஃபோன் பண்ணி நான் தான் அந்த மூணு கொலையும் பண்ணேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, தம்பி நீ யாருப்பான்னு கேட்க முடிஞ்சால் கண்டுபிடினு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டோம் நம்ம ஹீரோ. போலீஸ் பண்ண பெரிய தப்புன்னா இந்த ஃபோன் கால் அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. நாலாவதாக ஒரு கொலை நடக்குது. ஆனால் இந்த தடவை போலீஸ் இந்த விஷயத்தை பிரஸுக்கு சொல்லலை. இத்தனை நாள் ஆகி நியூஸ் வெளியே வராதனால கானனா நம்ம தலைவன் போலீஸ்க்கு லெட்டர் அனுப்புறான். லெட்டரை சும்மா அனுப்பாமல் அதில் விடுகதையை போட்டு அனுப்பணும். நம்ம ஹீரோ கீழே இந்த விடுகதையை கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்ச மாதிரி அப்படின்னு லைனிங் சீட்டு போட்டுருக்கான். விடுகதைக்கு விட தெரியாமல் போலீஸ் சுற்றிட்டு இருக்கும்போது அஞ்சாவது கொலை நடக்குது. இந்த தடவை லெட்டர் போலீஸ் போட்டு அனுப்பாமல் ரெண்டு காப்பியாக சேர்த்து பிரஸ்ஸுக்கு அனுப்பிட்டான். பசியில் இருந்தவங்க பாயசம் கிடைச்ச மாதிரி பிரஸ் இந்த நியூஸை ஃப்ரண்ட் பேஜில் போடுறாங்க. லோக்கல் சேனலில் இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு பிபிசி வரைக்கும் கிளாஸ் ஆகிறான். இந்த விடுகதைக்கு விடையே நினைக்கும் போது ஒரு ஹஸ்பண்டனுடைய ஃபேமிலி தராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கேன்னா, நான் செத்ததுக்கு அப்புறம் நான் கொலை பண்ண எல்லாரும் என்னோட அடிமைகளாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் கப்பத்தை தேடி கொலை பண்ணுறேன்னா, இந்த உலகத்திலே காதல் தான் புனிதமானதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் காதல்களை கொலை பண்ணும்போது என்னை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. யாருமே என்னை கொலை பண்ணுங்க, என் லவரை விட்டுருங்க அப்படின்னு வரல. இப்படி ஏதாவது ஒரு கப்பல் சொல்லியிருந்தா கூட நான் அவங்களை கொலை பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் யாருமே சொல்லலை. இப்படி தான் அந்த லெட்டரில் இருக்குன்னு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஆறாவது கொலை நடக்குது. இந்த தடவை ஒரு பாடி மட்டும் கிடைக்குது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட லவர் யாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு பையன் மாட்டுறான். விசாரணையில் அவன் அந்த கொலை நடக்கும்போது அங்கே தப்பிச்சு வந்ததாகவும் சைக்கோ கொலகாரனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த போலீஸ்க்கு தரான். கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த போலீஸ் சைக்கோ கொலகாரன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்கெச் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த கொலையும் நடக்கல. அவனோட ஸ்கெச் போலீஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவன் யார், அவன் என்ன, அவனோட பேர் என்ன, அவன் எந்த ஊர்ல வந்தான், எதுவுமே போலீஸ் கண்டுபிடிக்கல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவன் 5 கப்பல்ஸ் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பிரஸோட இன்வெஸ்டிகேஷனில் அவன் 37 கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் எங்கே வேணா இருக்கலாம், உங்க கூட கூட இருக்கலாம், அதனால கப்பல்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. இதே பேட்டர்னில் ஏகப்பட்ட கொலை நடக்குது, கொலகாரனும் மாட்டுறான். பட் ஆனால் அவங்க தான் உண்மையான ஜோடியாக் கில்லர்னு ப்ரூவ் பண்ண முடியல. இதே மாதிரி இன்னொரு கதையோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம கதையை கேட்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டனை கொஞ்சம் தட்டிட்டு போங்க.